இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி ஊழலில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே லஞ்ச ஒழிப்புக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை.
சார் அடுத்து நீங்க போங்க. அன்னைக்கு வந்திருந்தீங்களா நீங்கள் தாசில்தார் பார்க்குறது? ஆமாங்க சார், நான் பணம் கொடுத்துருக்கேன் சார். நீங்கள் தான் பணம் கொடுத்துருந்தீங்களா? நான் எதுக்கு சார் பணம் கொடுக்கணும்? எனக்கு வேண்டிய தகவலை நான் ஆர்டிஐயில் போட்டிருக்கேன். பட்டா ட்ரான்ஸ்ஃபர் என்ன தேடி வரப்போகுது? ஆர்டிஐயா அப்படின்னா? ஆர்டிஐங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம். அதன் கீழே நமக்கு வேண்டிய தகவல் நம்ம அரசாங்கத்துக்கு விண்ணப்பிச்சா நமக்கு வேண்டிய விவரங்கள் நம்ம தேடி வரோம். பரவாயில்ல தம்பி, ரொம்ப விவரமாக இருக்கீங்க. நீங்கள் என்னன்னா நமக்கு என்ன தான் உரிமை இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அந்த தம்பி ரொம்ப ஒருபடி மேலேயே போய் பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அரெஸ்ட் பண்ணியே வச்சிட்டாரு. நான் இனிமேல் காலேஜை கட்டி பசங்களெல்லாம் டெவலப் பண்ணலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஆல்ரெடி நல்லா எல்லாருமே விவரமாக டெவலப் ஆகி தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இருந்தால் நாடு நல்லா முன்னேறிடும். விடுங்க சார், கையை விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார். எல்லாம் கனவா?
விழிப்புணர்வுள்ள மாணவர் சமுதாயத்தை நீங்க உருவாக்குறீங்கன்னா வருங்கால இந்தியா வளமா இருக்கும்.